கோபால் என்ன ராஜா கவுனி கவுனிக்கிறவரை கவுனி மாமா அடி பலமா இல்லையே நீங்க விழுந்த திருச்சில விழுந்து அடி பட்டிருக்கணுமே உங்களுக்கே மாமா இந்த வயசுல வயசா கச்சிரிக்கா நல்ல வாலி போச்சங்க அனார்கலிக்கு ஆறடி சோறு எடுக்கிற மாதிரி உனக்கு இந்த கல்லறைய கட்டி முடிக்கல என் பேர் கடப்பார முருகேசன்லடா எனக்கு இந்த மாதிரி கட்டுறீங்களா சும்மா தமாஷுக்கு தானே நிஜமாவே தான் கட்டி முடிச்சு மொசாக்கே போட போறேன் அப்போ இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறை செதுக்கி வைத்து விடுங்க வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடம் கொளுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க உனக்கெல்லாம் ஒரு வரலாறு சூட ஏத்தியா கும்பிட போறானுங்க நெருப்ப வச்சு கொளுத்த போறேன் மாட்டாங்க சமாதின்னு இருந்தா வந்து கும்பிடுவாங்க கும்பிட வரவங்க செருப்பை கேட்டு விட பக்கத்திலே ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க செய்வீங்களா செருப்போடே வந்து கும்பிடட்டும் உனக்கு என்ன தெரியா போகுது தலைவையடு தலைவா சரியில்லை தண்ணி விட்டியா தண்ணி இல்லப்பா என் கண்ணீரை விட்டே கரைச்சிருக்கேன் எதை விட்டாலும் சரி தலைவா சரியா இருக்கணும் என்னத்தி பட்ட நீங்களே அடிச்சிடாதீங்கப்பா அவரை கொண்டு மட்டும் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவரை பிறகு என்னால இருக்கவே முடியாதப்பா இருக்கவே முடியாது அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டி என் உயிரை விட்டுறேன் என்ன முட்டினாலும் சரி இவனை நான் லேசில விட போறதா ஒரு பெண்ணின் கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாத கிளம் பின்பாப்பே உன்னை என்ன செய்கிறேன் எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றியா இல்ல சாகறியா இல்ல உயிரை விடுறியா அப்பனுக்கு தான் 1000 லெட்டர் எழுதியாச்சு அவ
வந்தா உன்னை தண்ணி தொளிச்சு விட்டாங்கடா. எங்க அப்பனியா நீ அவாயிவன்னு பேசுற? அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவனை போய் மரியாதை கிட்ட அவாயிவன்னு பேசுறியா நீ? நீ இதான இப்ப சண்டை போடுறியா? நிஜமான கடப்பாரு. கொஞ்சம் கடப்பாற முருகேசனா என்ன நினைச்ச? சமாதி கட்டுதுப்பா. உனக்கு அறிவு இருக்காயா? என் மகனை வச்சு இப்படி சமாதி கட்டுறிய? ஊர்ல உன்ன சும்மா விட்டுருவாங்களா? என்னடா மொட்டை, லவ் பண்ணதான் பண்ண, நல்ல இடமா பார்த்து லவ் பண்ணி இருக்காது. போய் போய் ஒரு குலத்துக்கார பொண்ண லவ் பண்ணா இப்படிதான் உன்னை வச்சு வீடு கட்டுவான்? ஏன் பெரிய மொட்டை, பரவாயில்ல, ஏதாவது பேசினேன் உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்டிடுவேன். டேய் ஜம்பு, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி உன்னை இந்த வீட்டுல கொடுத்துட்டு போறேன்டா. அம்மா, நான் போது போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் என்னடா இழ பண்றான்? நீ என்னமோ கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தேன். இவன் நல்லா கிளின்னா கிளிய என்ன சொல்றது? இவன் கிளிதானே, கூண்டுல போட்டு அடைச்சு தொங்க விட்டுறேன். நீ கிளியே பார்த்ததுல போல் இருக்கு, இந்த மொட்டா கிளிய. சரி மாத்தி சொல்ற, குருவியை வளர்த்து பெருச்சாளி கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறோம். நான் என்ன பெருச்சாளியா? நீ பெருச்சாளி இல்லம்மா, பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டு ஊரை விட்டு போகும்போது நல்லதா நாலு வார்த்தை ஒரு ரெண்டு தத்துவம் சொல்ல வேண்டாமா? அதுக்காகதான் சொல்றேன். நடி அம்மா, நளினி அத்தே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதம்மா. என்னத்தே? சுவிட்ச போட்டா லைட் எரியும், லைட்ட போட்டா சுவிட்ச் எரியுமா? எரியவே எரியாதம்மா, இத மட்டும் மறக்கவே மறக்காதம்மா. அடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம் அத்தே! இத்தனை நாளா இதை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. லைட் இருக்கிற வரைக்கும், கரண்ட் இருக்கிற வரைக்கும், சுவிட்ச் இருக்கிற வரைக்கும் இத நான் மறக்கவே மாட்டேன் அத்தே, மறக்கவே மாட்டேன். மறக்காதம்மா, மறக்காது. நிம்மதியாச்சு, திருப்பதிக்கு போகணும். நீ ஜம்பு சந்தோஷமா இருந்தா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்க, போய் மொட்டை அடிச்சுக்கணும். உங்க அப்பா கொல்ல பக்கத்தை விட்டு வரவே மாட்டானா? எங்க அப்பாவை கேக்குறீங்களா? அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி, அவன் நிதானமா வரட்டா, நான் போய் இந்த சட்டையை கேட்டு போட்டு மோத்த கழுவிட்டு வந்துடுறேன். அனுப்புறாங்க.
கோவம் வந்துருச்சு, அந்த களிம்பு எடுத்துட்டான் நெத்தியில தடவுவான்.